வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் சீரியஸ் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக போச்சு. ரெண்டு டெஸ்ட்டுமே இந்தியா டாமினண்ட்டாக வின் பண்ணாங்கப்பா, சூப்பர் வேர் லெவல் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆஸ்திரேலியா சைடில் ஸ்டார்டிங்லேருந்தே சரியாகவே இல்லை, குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா வந்து ஸ்பின் ட்ராக்கை போட்டு எங்களை தோக்கடிச்சிருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் டோட்டலாகவே இருந்துச்சு. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டு டெஸ்ட் முடிஞ்சு ஆஸ்திரேலியா ரொம்பவுமே மோசமாக தோத்துட்டாங்க. கடைசி ரெண்டு நாள் ப்ளே பண்ணவே இல்லை ரெண்டு டெஸ்ட்லேயுமே. இப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டாங்க. என்னடா நீங்களாம் போயிட்டா எப்படா மேட்ச்சு அப்படின்ற அளவுக்கு ஷாக் ஆகிற வகையில் நிறைய பிளேயர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அந்த ஒரு வாரத்துக்குள்ளேருந்து எத்தனை பேர் போக போகிறாங்க அப்படின்றது தெரில. இல்லை புதுசாக யாராவது ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கணுமா மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கு அப்படின்ற அளவுக்கு நிறைய பிளேயர்ஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ முக்கியமாக என்னென்ன காரணத்தினால போனாங்க அப்படின்னு சொன்னால், டேவிட் வார்னர் இன்ஜுரி காரணமாக எல்போவில் மேட்ச் நடக்கும்போதே அவர் வெளியாகிட்டார். அதனை திறந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அஷ்டநகர் பெரிதளவாக எந்த காரணமே இல்லாமல் வெளியில் போயிட்டார். அதை தாண்டி ஹேசல்வுட் அவருமே அவர் ஒரு இன்ஜுரி காரணமாக ப்ளே பண்ணல ஃபஸ்ட் ரெண்டு டெஸ்ட், இப்போயுமே ப்ளே பண்ணல. டாட் மோப்பி ஸ்பின்னர் ஆஸ்திரேலியா சைடில் ரொம்பவுமே சூப்பராக போட்டு விக்கெட்ஸ்லாம் நிறைய எடுத்துருந்தார் இந்தியா சைடில், அவருமே டீமில் இல்லாத ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. அடுத்தடா மிச்சல் ஸ்வீப்சன், அதோடது லான்ஸ் மோரிஸ் மேத்யூ ரென்ஷா இவங்கெல்லாம் எந்தவித காரணமே இல்லாமல் அவங்க போயிட்டாங்க. ஸோ அதை தாண்டி பேட் கம்மிங்ஸ் ஆஸ்திரேலியாவோட கேப்டனுமே அவரோட ஃபேமிலிக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் போயிட்டார். ஸோ அவர் போனது தான் ஒரு வேலிடான ரீசன் மாதிரி இருக்குது. அதை தாண்டி மற்ற பிளேஸ் எல்லாம் போனது கொஞ்சம் கூட ஒரு வேலிடே இல்லாத ஒரு ரீசனுக்காக தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. என்னப்பா புறக்க நிற்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் எழுப்ப தோணுது. ஸ்டில் மீதம் இருக்கிற பிளேயர்ஸை வச்சு ஆஸ்திரேலியா அடுத்தடுத்த டெஸ்ட் ப்ளே பண்ண போகிறாங்க. ஆஸ்திரேலியாவோட இந்த திடீர் பிளேயர்ஸோட விலகலை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன? ஒரு சில பேர் பயந்துட்டாங்கப்பா அப்படின்றாங்க, ஒரு சில பேர் ஸ்பின் ட்ராக்கை போட்டு ஏமாத்துறாங்க அதனால தான் பிளேயர்ஸ் கடுப்பாகி போயிட்டாங்க இப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமான பொருளைகள் வந்துக்கிட்டே இருக்குது கமெண்ட் செக்ஷன்ஸில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன காரணமாக இருக்கும் அவங்க போனதுக்கு, உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.